ரமலான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருக்குமே நோன்பு கஞ்சி ஞாபகம் தான் வருங்க. ஸோ இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தினரும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக தான் நோன்பு கஞ்சி இருக்குதுங்க. ஸோ நோன்பு திறக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு என்ன தான் ஜூஸ் வச்சு ஃப்ரூட்ஸ் வச்சாலும் அந்த நோன்பு கஞ்சி குடிக்கிற மாதிரி அவங்களுக்கு வராது. ஸோ இந்த நோன்பு கஞ்சி எதனால் குடிக்கிறாங்கன்னா, விடியறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஸோ திடீர்னு ஹெவியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக லிக்விட் ஏதாவது சாப்பிடலாம் சொல்லிட்டு தான் இந்த கஞ்சியை குடித்தாங்க. ஸோ இது உலகம் ஃபுல்லாக இப்போ நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் கடைநல்லூர் மாவட்டத்தை சேர்ந்த முகமது அலி அப்படிங்கிறவ தான் இந்த நோன்பு கஞ்சியை கண்டுபிடிச்சாருங்க. அவர் பர்மாவில் உணவு ஒன்று வச்சுட்டு இருக்கும்போது அவர் நோன்பு திறக்கிறதுக்காக கஞ்சி மாதிரி ஒரு வெங்காயம் வச்சு சாப்பிடுவாங்க. அதை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அந்த கஞ்சியில் நிறைய இந்த நம்ம பட்டை ஏலக்காய் இந்த வாசனை திரவங்கள்லாம் ஆட் பண்ணி ஒரு கஞ்சி செஞ்சார். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதை தான் தமிழ்நாட்டில் வந்து அவர் செஞ்சு கொடுத்தாரு. படிப்படியாக கேரளா அரபிய நாடுகள் வரைக்கும் போயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஏஷியா ஃபுல்லாகவே இந்த நோன்பு கஞ்சி பரவலாக எல்லா இடத்துலையும் குடிக்கிறாங்க. ஸோ இதுதான் நோன்பு கஞ்சி உருவான வரலாறுங்க. தேங்க்யூ.